நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷ நிகழ்வில் வியாச பூஜை அதை குறித்து நான் பெரியவர் வாயிலாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நேற்றும் அதற்கு முன்தினமும் நம்ம வீட்டில் நம்ம அன்றாடம் செய்கிற பூஜை ஒரு பத்து நிமிஷம் அந்த பூஜைக்காக ஒதுக்கி எப்படி பூஜை செய்ய வேண்டும் அது நம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் நமக்குள்ளே ஏற்படுத்தும் என்பதை மிக விஸ்தாரமாக பெரியவர் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டோம் இந்த வியாச பூஜை என்பது நமக்கானது மட்டுமல்ல குறிப்பாக இது சந்நியாசிகளுக்கு ரொம்ப பிரதானமானது ரொம்ப ரொம்ப பிரதானமானது எங்கெல்லாம் இந்த தேசத்தில் அருளாளர்கள் என்று சொல்லப்படுகிற சன்னியாசிகள் மடாதிபதிகள் யோகிகள் ரிஷிகள் முனிகள் இவர்கள் இருக்கிறார்களோ இவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் இவர்கள் முதலில் வணங்க வேண்டியது பரம்பொருளை கூட அல்ல இவர்களுக்கு முன்னோடியாக இவர்கள் அந்த நிலையில் இருப்பதற்கே அடித்தளம் வகுத்து தந்த வியாசர் என்கின்ற வியாச ரிஷி வியாச முனி எப்படி வேண்டுமானாலும் நாம் சொல்லலாம் அவருக்கு தான் பெரியவரும் தன்னுடைய வாழ்நாளில் வியாச பூஜையை குறிப்பாக சாத்துர்மாசிய விரதம் என்று சொல்லப்படுகிற நான்கு மாத காலம் கடும் விரதங்கள் இருப்பார்கள் எல்லா மடாதிபதிகளும் எல்லா ரிஷிகளும் நான்கு மாத காலம் மிகப்பெரிய ஒரு அதாவது அவர்களுக்கு எல்லா நாளுமே அவர்கள் தான் எல்லா நாளுமே அவர்கள் வழிபாடுகள் செய்கின்றவர்கள் தான் எல்லா நாளுமே அவர்களுக்கு ஒருபோல நாட்கள் தான் ஆனாலும் அதுக்குள்ளே ஒரு நான்கு மாத காலம் பருவம் சார்ந்தது அதாவது காலம் அப்படிங்கிறது வந்து வருடத்திற்கு முன்னூற்று அறுபத்தைந்து நாள் காலையில் சூரியன் உதிக்கிறான் மாலையில் அஸ்தமிக்கிறான் அப்படிங்கிறது பொதுவாக இருந்தாலும் வெயில் காலம் வேனில் காலம் மழைக்காலம் காற்று காலம் என்று அந்த காலத்துக்கு பின்னாடி சில அடையாளங்கள் இருக்கிறதல்லவா அதுபோல் எல்லா நாளும் அவர்கள் வந்து தங்களுடைய ஆன்மீக கடமையை கொண்டவர்களாக இருந்தாலும் கூட சதுர்மாசிய விரதம் சதுர் என்று சொன்னால் நான்கு நான்கு மாத காலங்கள் அவர்கள் வந்து மிக விசேஷமாக மிக மிக விசேஷமாக எந்த தளர்வுகளும் இன்றி விரதம் இருப்பார்கள் சில பூஜைகள் செய்வார்கள் அந்த காலகட்டத்தில் அவர்கள் ரொம்ப பிரதானமாக தங்களுடைய குருவான வியாசரை முன்னிறுத்தி இந்த பூஜையை செய்வார்கள் பெரியவர் வந்து தன்னுடைய தெய்வத்தின் குரலிலே வியாச பூஜை என்று ஒரு விஸ்தாரமாக நிறைய வியாசரை பற்றி சொல்லியிருக்கிறார் ஹிந்து மதம் என்று இன்றைக்கு நம்முடைய மதத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறது இது வெள்ளைக்காரன் வைத்த ஒரு பெயர் ஆனால் நம் மதம் ரொம்ப அதாவது ரொம்ப அநாத்தியானது எப்பொழுது தோன்றியது என்றே சொல்ல முடியாத அளவிற்கு முந்தையது அதனால் நம்ம மதத்துக்கு அது ஒன்று தான் இருந்தது இந்த உலகத்தில் நம் மதம் ஒன்று மட்டும்தான் இருந்தது ஒன்று மட்டும் இருந்த காரணத்தினாலே நம்ம மனதிற்கு நம்ம மதத்திற்கு வந்து ஒரு பெயர் தேவைப்படவில்லை இருந்தாலும் நம்முடைய மதத்தை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் வெள்ளையர்கள் காலத்திற்கு முன்பு குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் வைதீக மதம் என்று சான்றோர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த வைதீக மதம் அப்படிங்கிறதுக்கு காரணம் நம்ம மதம் நமக்கு ஒரு வடிவம் இந்த மத வடிவமும் போக்குகளும் கிடைத்ததற்கு காரணமே வியாசர்தான் இவர்தான் நமக்கான வேதங்கள் நான்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது எஜுர்வேதம் சாமவேதம் ரிக்வேதம் அதர்வன வேதம் என்று நான்கு வேதங்கள் இந்த நான்கு வேதங்கள் முதலில் வேதம் ஒன்றாகத்தான் இருந்தது இறைவன் வந்து வேதத்தை படைத்து இவர் கையில் கொடுத்த பொழுது இவர் ஒன்றாகத்தான் இருந்தது இவர் தான் அதை என்ன செய்தார்னு சொன்னாக்கா பிரித்தார் ஏன்னா எளிய முறையில் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக பகுத்து பிரிப்பது அப்படின்னு அதனுடைய தன்மைகளுக்கு ஏற்ப ரிக்யஜூர் சாம அதர்வன என்று அவற்றை இவர் தான் பிரித்தார் இவருக்கு வந்து இன்னொரு பெயரும் உண்டு அதாவது வியாசர் அப்படிங்கிறது வந்து வியாசம் என்று சொன்னால் விரித்து உரைத்தல் தெளிவாக விரித்து உரைத்தல் எடுத்துரைத்தல் ஒரு அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில் கூட சொல்லுவாங்க ஒரு பொருள் சொல்லி இதற்கு வியாசம் எழுது என்று சொல்வார்கள் புளிய மரம் இதற்கு வியாசம் எழுது அப்படின்னு சொன்னால் புளிய மரம் என்பது காடுகளில் காணப்படும் சாலை ஓரங்களில் இருக்கும் அது வந்து பூ பூக்கும் காய் காய்க்கும் அந்த காயிலேருந்து புளி கிடைக்கும் நமக்கு அதை தான் நாம் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இப்படி ஒரு மரம்னு சொன்ன மாத்திரத்தில் அந்த மரத்தை தொட்டு நாம் விரிவாக எழுதுகிறோம் இல்லையா அதுக்கு பெயர் தான் வியாசம் வியாசம் என்பது ஒரு காரண பெயர் இவருக்கு வச்சிருக்கிற பெயர் கூட காரண பெயர் ஆனால் உண்மையில் இவருடைய இயற்பெயர் இருக்கிறதே அது வந்து கிருஷ்ணர் அதுவும் இவர் வந்து ஒரு தீவில் பிறந்தவர் அதனால் இவருக்கு வந்து கிருஷ்ண துவைபாயனர் அப்படின்னு இவருக்கு பெயர் சற்று கருப்பு நிறமானவர் கிருஷ்ணர் கிருஷ்ணம் அப்படின்னு சொன்னால் கருப்பு நிறம் சற்றே கருப்பு நிறமானவர் அதனால் காரண பெயராக இவருக்கு அது அமைந்தது கிருஷ்ணன் கூட என்ன சொல்கிறான் முனிவர்களில் நான் வியாசர் என்கிறான் பகவத்கீதையில் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா நான் வந்து ரிஷிகள் இருக்கிறார்களே எத்தனையோ ரிஷிகள் அவர்களில் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா நான் வந்து அந்த வியாசரை போன்றவன் அப்படிங்கிறான் அதாவது அவர் நிறமும் என் நிறமும் ஒன்று என்கின்ற கருத்தின் அடிப்படையில் சொன்னானா இல்லை எப்படி அவர் வேதத்தை தன்வசம் வைத்து கொண்டு ஒரு மகரிஷியாக இல்லவருக்கு அதுபோல் நானும் வந்து வேத வடிவில் இருக்கிறேன் என்று சொன்னானா நம்ம எப்படி வேண்டுமானாலும் அதை அர்த்தப்படுத்தி கொள்ளலாம் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே என்று விஷ்ணு சகசிரநாமத்திலேயே ஒரு வரி வியாசர் அப்படிங்கிறவருடைய பெருமையை நமக்கு எடுத்து சொல்லுவதாக இருக்கிறது இவருக்கு நான்கு சிஷ்யர்கள் ஒருத்தர் வந்து சுமந்து இன்னொருத்தர் பேர் வந்து ஜெய்மினி இன்னொருத்தர் பேர் வந்து பைலர் இன்னொருத்தர் பேர் வந்து வைசம்பாயனர் இந்த சீடர்கள் நான்கு பேர்கிட்டையும் இவர் என்ன பண்ணார் நான்கு வேதங்களையும் கொடுத்து நான்கு பக்கங்கள் இந்த தேசத்தினுடைய நான்கு பாகங்களுக்கும் சென்று நீங்கள் இந்த வேதங்களை உபதேசித்து பரப்பி இதை நிலை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி இவர் அவர்களை எல்லாம் அனுப்பினார் அனுப்பி அவர்களை வழிநடத்தினார் நடத்தினார் சொல்லப்போனால் இவரால் தான் நமக்கு மகாபாரதம் என்கின்ற இதிகாசம் கிடைத்தது இவர் சொல்ல சொல்லத்தான் பிள்ளையார் வந்து மகாபாரதத்தை எழுதினார் அது ஒரு ரசமான விஷயம் பாரதத்தை வந்து மூச்சு விடாமல் நான் சொல்லுவேன் என் வேகத்துக்கு உங்களால் எழுத முடியுமா என்று பிள்ளையார்கிட்டையே அவர் கேட்டவர் பிள்ளையாரும் பார்த்தார் நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு போட்டி நமக்கு இந்த உலகத்துக்கு ஒரு வழிகாட்டும் இதிகாசம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ரிஷியும் ஒரு பிரணவஸ்வரூபியான தெய்வமும் சேர்ந்து செய்த நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு கொடை தான் மகாபாரதம் பிள்ளையார் கூட எப்படி எழுதினார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து தன்னுடைய யானை தந்த கொம்பு இருக்கிறதல்லவா கூறிய தந்த கொம்பு அதை ஒடித்தார் ஒடித்த அந்த கொம்பின் முனை இருக்கிறதல்லவா தந்தத்தின் கொம்பின் முனை அதை கொண்டே அவர் வந்து விறுவிறு விறுவறுன்னு பாரதத்தை எழுதிவிட்டார் இதெல்லாம் வந்து புராணத்தில் நமக்கு கிடைக்கிற சங்கதிகள் நான் ரொம்ப மேலோட்டமாக சொல்கிறேன் ரொம்ப ஆழமாக செல்லும் பொழுது அவர் ஏன் கொம்பை ஒடித்து எழுதினார் இவர் ஏன் வந்து வேகமாகச் சொன்னார் ஒரு லட்சம் ஸ்லோகங்கள் அதற்கு எவ்வளவு காலம் ஆயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு பின்னாலெல்லாம் ரொம்ப ரொம்ப நுட்பமாக நாம் தெரிந்து கொள்வதற்கு நிறைய சங்கதிகள் அப்போ தான் நமக்கு என்ன தோணுன்னா நாம் எப்பொழுதுமே இன்றைய நம்முடைய வாழ்க்கை அதில் நமக்கு ஏற்படுகிற அனுபவங்கள் இவைகளை வைத்து கொண்டு தான் நாம் ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி எப்பொழுதுமே யோசிப்போம் இப்போ நாம் வந்து ஏதாவது ஒன்று எழுதணும்னா பேப்பர் இருக்குது பேனா இருக்குது நாம் எழுதிடுறோம் முன்னையாவது என்னுடைய காலத்துலலாம் இங்கு பேனா இங்கு வாங்கி இங்கு போட்டு அதில் எழுதணும் அதற்கு பிறகு பால் பாயிண்ட் ரொப்பி இப்பொழுது இங்கு உள்ளே அடக்கியே பேனா கிடைக்கிறது யாரும் இப்பொழுதெல்லாம் இங்கு வாங்கி ரொப்பி எழுதுறதெல்லாம் நம்ம விட்டு போயே போய்விட்டது நம்முடைய பிள்ளைகளெல்லாம் அதை மறந்து ரொம்ப விட்டது அப்போது இன்றைக்கி நாம் ரொம்ப சௌகரியமான காலம் இன்னும் சொல்ல போனால் எழுதுவது போய் தட்டச்சு செய்கின்ற ஒரு நிலை ஒருத்தர் பேச பேச கேட்டு கேட்டு தட்டச்சு செய்வது இன்றைக்கு பல எழுத்தாளர்கள் கூட எழுதுவதில்லை தாங்கள் நினைப்பதை அப்படியே தட்டச்சு செய்து அப்படியே ஒரு பக்கம் அதை பாதுகாத்து வைத்து கொள்ளுகிறார்கள் அப்புறம் யாருக்கெல்லாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் அனுப்பும் சௌகரியங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப சௌகரியமான ஒரு விஞ்ஞான வளர்ச்சி மிகுந்த ஒரு காலத்தில் இருக்கும் பொழுது இந்த நாம் கேள்விப்படும் பொழுது நமக்குள்ளே நிறைய கேள்விகள் எழும்பும் எதுக்கு பிள்ளையார் வரணும் அவரால் எப்படி கொம்பெல்லாம் ஒடிச்சு எழுத முடியும் அவர் ஒரு பெரிய இதாக இருந்தால் அவர் கூறியே ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா அது எத்தனையோ கூறியான விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கே அவரே ஒரு ஆயுதத்தை புதுசாக உருவாக்கியிருக்கலாமே ஒரு பேனாவை அவர் செய்திருக்கலாமே அப்புறம் அவர் வந்து அவரே வந்து ஒரு அவரே தாளை கண்டுபிடித்திருக்கலாமே துணியில் எழுதியிருக்கலாமே இப்படி நாம் வந்து கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இதை தொட்டு நமக்கு எழும் ஏன் இதை வியாசரே செய்திருக்கலாமே நான்கு பேரை அதை நான்கு வேதங்களை பகுத்து நான்கு சிஷியர்களை கூப்பிட்டு உலகத்துக்கெல்லாம் போய் பரப்புங்கள்னு சொன்ன முடிந்தவருக்கு ஒரு மகாபாரத் எழுதுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா அவருக்கு எதுக்கு ஒரு பெரிய அசிஸ்டன்ட்ஸ் இப்படியெல்லாம் இன்றைய நம்முடைய விஞ்ஞான உலகத்தினுடைய வாழ்க்கை முறை கேள்விகள் கேட்க செய்யும் ஆனால் இவைகள் அத்தனைக்கும் வந்து அந்த காலத்திற்கு ஏற்ற அந்த காலத்தினுடைய தன்மைக்கேற்ற ரொம்ப அழகான விடைகள் இருக்கிறது இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா பெரியவர் வாயிலாக இந்த தகவல்களை நாம் கேட்கும் பொழுது ஒரு பரவசம் அதாவது எப்பேற்பட்ட முன்னோடிகள் நமக்கு முன்பாக வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார்கள் எப்படியெல்லாம் அவர்கள் வந்து தங்கள் வாழ்க்கையில் திகழ்ந்திருக்கிறார்கள் அதாவது அந்த காலத்தில் இதெல்லாம் எதுவும் கண்டறியப்படாத ஒரு நிலையிலேயே அன்றைக்கு இது தேவைப்பட்டது அன்றைக்கு இது போதுமானதாக இருந்தது இப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னா இன்றைக்கு இவ்வளவு வசதிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் வந்து என்னென்னமோ செய்ய முடியுமே நல்லது வேத தொடர்பான ஆன்மீக தொடர்பான நல்லது அதை தான் நான் சொல்கிறேன் நம்ம பாசிட்டிவாக நம்ம அப்படி தான் அந்த விஷயங்களை பார்க்கணும் அப்படி தான் அந்த விஷயங்களை யோசிக்கணும் அதனால் இப்படி மகாபாரதத்தை தந்தவர் இவர் அது மட்டும் அல்ல பதினெட்டு புராணங்கள் என்று சொல்லப்படுகிற பதினெட்டு உதாரணங்களையும் இவர் தான் தந்தார் இன்றைக்கு வந்து நம்முடைய மத கொள்கை நம்முடைய வைதிக மதமான ஹிந்து மதத்தினுடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு கேட்டாக்கா நான்கு கொள்கைகள் பின்பற்றப்படுகிறது ஒன்று வந்து துவைத்தம் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைதம் இன்னொன்று வந்து சைவம் ஆது சைவ சித்தாந்தம் அப்படின்னு நான்கு விதமான வழிமுறைகள் இன்றைக்கு ஆனால் அதற்கு பின்னாலே நான்கு விதமான ஆச்சாரிய பெருமக்கள் அவர்கள் வந்து இந்த வழிமுறை இதான் வழி இந்த வழியில் இப்படித்தான் போகணும் என்று அவர்கள் வந்து நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார்கள் இது வந்து வசிஷ்டாத்வைதம் என்று சொன்னால் வைஷ்ணவம் அத்வைதம் என்று சொன்னால் அது ஒரு போக்கு அதே மாதிரி மாத்வம் அவர்கள் வந்து துவைத்தம் என்று வைத்து கொண்டிருக்கிறார்கள் சைவ சித்தாந்தம் சிவனுக்கானது இப்படி வழிமுறைகள் ஒரு ஊருக்கு பஸ்ஸில் போகலாம் காரில் போகலாம் பைக்கில் போகலாம் நடந்து போகலாங்கிற மாதிரி இறைவனை அடைவதற்கு இவைகள் வழிமுறைகள் அவ்வளோதான் இதில் ஒன்று ஆனால் சென்று சேருகிற இலக்கு வந்து ஒன்று பயணம் அப்படிங்கிறது தான் அதுக்கு பொதுவான பெயர் நாம் வந்து விதவிதமாக பயணிக்கிறோம் அவ்வளோதான் அதுபோல் வித இதெல்லாம் ஒரு வழிமுறை அந்த வழிகளில் நாம் செய்கிறோம் ஆனால் இந்த வழிகள் இருக்கிறதே இந்த வழிமுறைகள் இவைகளுடைய ஆதி மூலத்திற்கு அது எங்கிருந்து ஆரம்பித்தது அப்படின்னு சொன்னால் பிரம்மசூத்திரத்தில் இருந்து தான் பிரம்மசூத்திரத்தில் இருந்து தான் இராமானுஜர் விசிஷ்டாத்வைதம் செய்தார் பிரம்மசூத்திரத்தில் இருந்து தான் ஆதி சங்கரர் அத்வைதம் செய்தார் அதே போல தான் வந்து மாதுவர்கள் வந்து துவைதம் செய்தார்கள் இப்படி இதற்கெல்லாம் மூலமாக இருப்பது பிரம்மசூத்திரம் அந்த பிரம்மசூத்திரம் இருக்கிறதே அதை தன்வசம் வைத்திருந்து அதிலிருந்து தான் இவர் எல்லாவற்றையும் செய்தார் அதை செய்தது யார் அப்படின்னு சொன்னால் அது வியாசர் அதையினால் இது எதுக்கு சொல்கிறாருன்னா இப்படி இன்றைக்கி நமக்கு கிடைத்திருக்கிற ஆன்மீக பொக்கிஷங்கள் நமக்கு கிடைத்திருக்கிற பாரதம் பதினெட்டு புராணம் வேதங்கள் இவைகளெல்லாம் அது போக இறை கொள்கைகள் எல்லாவற்றுக்கும் ஆதி மூலமாக ஒரு வேறாக விதையாக யார் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் வியாசர் அதனால் அவரை வணங்குவது நம்முடைய பெரும் கடமை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நாம் நம்ம வாழ்க்கையில் நம்மளை போன்ற சாமானியர்கள் எப்படி வணங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆவணி மாவட்டத்தின் போது ஒரு கும்பத்தில் ஆவாகனம் செய்து அதில் வியாசராக அவரை கருதி பூனல் போட்டுக்கொண்டு அன்றைக்கு நாம் அவருக்கு நம்முடைய நன்றிகளை காட்டுகிறோம் சந்நியாசிகள் சாதுர்மாசி வரத காலத்தில் வணங்குகிறார்கள் அவர்கள் வந்து ரொம்ப தவறாமல் இதை செய்கிறார்கள் ஒரு சன்னியாசி ரொம்ப பத்து வயசில் ஒரு சன்னியாசி இருக்கலாம் நூறு வயசில் ஒரு சன்னியாசி இருக்கலாம் ஆனால் உண்மையில் ஒரு சன்னியாசிக்கான மதிப்பு எங்கிருந்து வருகிறது தெரியுமா அந்த சன்னியாசி எத்தனை முறை வியாச பூஜை செய்திருக்கிறான் என்பதை வைத்துத்தான் மிக அதிக வியாச பூஜை செய்தவன் எவனோ அவனே மிகப்பெரிய அளவில் வயதெல்லாம் அந்த இடத்துல கிடையாது அவர்தான் வந்து மிகப்பெரிய விலை வணக்கத்திற்கு உரியவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியாச பூஜையினுடைய சிறப்பும் வியாசர் எப்படிப்பட்டவருங்கிறதும் இந்த அவர் மூலமாக நமக்கு கிடைத்த விஷயங்கள் சொல்லிவிட்டு வியாசரை நாம் அனுதினமும் போற்ற வேண்டும் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவரை வந்து தோளில் சுமக்கணும் ஒரு பல்லக்கில் வைத்து நாம் சுமக்கணும் அப்படிங்கிற அளவிற்கு பெரியவர் அவர்கள் ரொம்ப அழுத்தமாக இந்த வியாச பூஜை குறித்து கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து சிந்திப்பு కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురువే